அருட்பெரும் சூடராய் அகிலத்தின் ஒளியாய் அவனில் உதித்திட்ட குழந்தை இயேசுவே, திருச்சுதனுருவாய் திருவருள் புரிந்திட மனுவாய் மலர்ந்திட்ட குழந்தை இயேசுவே, இறைவனின் ஆவியார் மாமரி கருவினில் திருவாய் மலர்ந்திட்ட குழந்தை இயேசுவே, நிறைவரம் நிரம்பிய சூசையின் வளர்ப்பினில் மைந்தனாய் வளர்ந்திட்ட குழந்தை இயேசுவே, உம்மை நானும் மகிமைப்படுத்துவேன், எம்மை நீயும் மேன்மைப்படுத்துவாய், உம்மை நானும் மகிமைப்படுத்துவேன், எம்மை அவர் உன்னதரின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தையான தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குலத்தின் மீது என்றென்றும் அரசாழ்வார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. விண்ணகத்தில் அரியதோர் அருங்குறி தோன்றியது. பெண் ஒருத்தி காணப்பட்டாள். அவள் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தாள். நிலவின் மீது நின்று கொண்டிருந்தாள். தலையில் பன்னிரு விண்மீன்களை முடியாக சூடியிருந்தாள். அவள் கருவுற்றிருந்தாள். எல்லா நாடுகளையும் இருப்புக்கோள் கொண்டு நடத்தவிருக்கும் ஓர் ஆண்மகனை அவள் பெற்றெடுத்தாள். எல்லா நாடுகளையும் இருப்புக்கோள் கொண்டு நடத்தவிருக்கும் ஆண்டவரான நம் இயேசு சுவாமி பிறக்க இருக்கிறார். அவர்தான் மூ உலகையும் ஆட்சி செய்கிறார். ஆனால் அவரை முதலில் அவர் நம்மை ஆட்சி செய்ய நாம் அனுமதிக்கிறோமா? இல்லை வேறு எவரையாவது நம்மை ஆட்சி செய்ய அனுமதிக்கிறோமா? ஆண்டவராகிய இயேசு சுவாமி நம்மை ஆட்சி செய்ய அனுமதித்தால் நம்மிடம் இருக்க வேண்டிய பண்புகள்: 1. தாழ்ச்சி, 2. பொறுமை, 3. பிரஸ்நேகம், 4. கண்ணியம், 5. நேர்மை, 6. தூய்மை, 7. விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, 8. மற்றவரின் குற்றங்களை குறைகளை பொறுத்து கொள்ளும் மனப்பான்மை, 9. பெருமை பேசாமை, 10. பரிசுத்தம், 11. சிலுவைகளை ஏற்றுக்கொள்ளும் மனோபாவம், அதாவது நமக்கு துன்பங்களை ஏற்றுக்கொள்ளுதல், 12. எதிரிகளையும் நேசிக்கும் அவர்களுக்காக ஜெபிக்கும் மனோபாவம், 13. முகத்தாட்சண்யம் பாராமை, 14. சுயநலம் பாராமை, 15. இந்த உலக ஆசைகள், செல்வங்கள், பொன், பொருள், நபர்கள் எல்லாவற்றையும் விட சர்வீஸ்வரனுக்கு முதலிடம் கொடுப்பது. இன்னும் பல நல்ல குணங்களை புண்ணியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். சாத்தான் நம்மை ஆட்சி செய்ய அனுமதித்தால் நம்மிடம் இருக்கும் பண்புகள்: 1. அகங்காரம், 2. தற்பெருமை, 3. பொறாமை, 4. தான் மட்டுமே, தன்னை சார்ந்தவர்கள் மட்டுமே நன்றாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனை, 5. முகத்தாட்சண்யம் பார்த்தல், 6. துன்பங்களை கண்டு முணுமுணுத்தல், 7. பணத்திற்கும் பணக்காரர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தல், 8. கோபம், 9. பழி உணர்ச்சி, 10. பகை, 11. தீய சிந்தனை, 12. தீய செயல், 13. பண ஆசை, பொருளாசை, 14. போதை பழக்கங்களுக்கு அடிமையாயிருத்தல், 15. பாவம், 16. எந்த நேரமும் ஆண்டவரிடம் குறைபட்டு கொண்டே இருத்தல், 17. கடவுளை பெயருக்கு வணங்கிவிட்டு அவரை தவிர எல்லாவற்றிற்கும் முக்கியத்துவம் கொடுப்பது. இன்னும் பல சொல்லிக்கொண்டே போகலாம். மேலே உள்ள 2 லிஸ்டுகளுமே நம் எல்லோருக்குமே நன்கு தெரியும். அதில் விடுபட்ட குணங்கள் செயல்களுக்கும் நமக்கு தெரியும். எல்லாம் தெரிந்தாலும் நம்மில் யாரை நாம் அனுமதிக்கிறோம், அதுதான் கேள்வி. பரிசுத்த பரமனையா அல்லது பசாசையா? பரிசுத்தமான பாலன் இயேசு ஒரு பரிசுத்தமான உதிரத்தில் பரிசுத்தமான தாயிடம் அவதரித்தது போல் நம் உள்ளத்திலும் அவதரிக்க ஆசை மேல் ஆசையாக இருக்கிறார்.
அந்த திவ்ய பாலனுக்கு நாம் என்ன சொல்ல இருக்கிறோம்? போராட்டம்தான் வாழ்க்கையே. பாவங்களும் பாவ சந்தர்ப்பங்களும் பலவித ஆசைகளும் தீமைகளும் தீய நாட்டங்கள் இவைகளுக்கு எதிரான போராட்டம் நடந்து கொண்டுதான் இருக்கும். முதலில் நாம் நம்மில் உள்ள தீமைகளுக்கு எதிராக போராடுகிறோமா, போர் புரிகிறோமா என்பதுதான் முக்கியம். அப்படி செய்தால் கடவுள் ஏதாவது ஒரு ஆயுதத்தை ஜபமாலை உத்தரியம் போன்ற நம்மிடம் தந்து போராட வைத்து அல்லது அவரே வந்து கூட நம்மை காப்பாற்றி விடுவார். ஆனால் தீமைக்கும் தீய இச்சைகளுக்கும் எதிராக போராட்ட குணம் நம்மிடம் இல்லை என்றால் மிகவும் ஆபத்து. ஆகையால் நம்மை ஆண்டவராகிய இயேசு சுவாமி ஆள, நம்மை ஆட்சி செய்ய அவரை முழு உள்ளத்தோடு அனுமதிப்போம். மற்றதை அவர் பார்த்து கொள்வார். ஜபம். திவ்ய பாலன் இயேசுவே, தீமைக்கு எதிராக போர் புரியும் போர்க்குணம் உள்ள நல்ல உள்ளத்தை எங்களுக்கு தாரும். இதுபோன்ற நேரத்தில் உமக்கு தன் பரிசுத்த உதிரத்தையும் சதையும் தந்து நீர் இந்த உலகில் மனித அவதாரம் எடுக்க காரணமாயிருந்த எங்கள் அன்பு தாயும் அழகையின் எதிரியுமான நம் பரிசுத்த தேவ தாயாரின் உதவியை கேட்டு மன்றாடவும், அவர் எங்களுக்கு கொடுத்த ஆயுதமான ஜபமாலையையும் உத்தரியத்தையும் பற்றி கொண்டு வெற்றி கொண்டு உம் பாதத்தை சரணடைய வரம் தாரும். நீர் எங்களை ஆட்சி செய்கிறீர் என்ற மனநிலையில் உம் பிறப்பு விழாவுக்கு எங்களை தயாரிக்க வரம் தாரும் பாலன் இயேசு சுவாமி, ஆமேன். கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கான நவநாள் பக்தி முயற்சிகள் நமது ஆலயங்களிலும் இல்லங்களிலும் நடைபெறுகின்றது. இந்த பக்தி முயற்சி டிசம்பர் 16 முதல் 24 வரை சொல்ல வேண்டும். இந்த நவநாள் தொடங்கும் முன் நமக்கு வேண்டிய ஒரே ஒரு கருத்தை மனதில் வைத்து 9 நாட்களிலும் ஜெபிக்கலாம். அந்த கருத்து நமது ஆன்மாவிற்காக சமூக தனிநல கருத்தையும் கொண்டு ஒப்பு கொடுக்கலாம். நமது நம்பிக்கையின் சீடர்கள் யூடியூப் சேனலில் கிறிஸ்து பிறப்பு நவநாள் ஜபம் ஜபமாலையை இணைந்து ஜெபிக்க அன்புடன் அழைக்கிறோம். வாருங்கள், பக்தியோடு நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நமது தேவைகளை ஏக்கங்களை ஒப்பு கொடுப்போம். இந்த வருட கிறிஸ்து பிறப்பு இனிதாக அமைய ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே, ஆமேன். முதலில் தூய ஆவியாரின் அருள் கொடைகளை கேட்டு ஜெபிப்போம். தூய ஆவியே, எழுந்தருள்வீர். வானின் நின்று உமது பேரொளியின் அருச்சுடர் என் மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருள்வீர். நன்கொடை வல்லலே வந்தருள்வீர். இதய ஒளியே வந்தருள்வீர். உன்னத ஆறுதலானவரே, ஆண்மையினிய விருந்தினரே, இனிய தன்மையும் தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெம்மை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவசிப்பருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமது அருள் ஆற்றல் இல்லாமல் மனிதரில் ஒன்றும் இல்லை, நல்லது அவனில் ஏதும் இல்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர், வறட்சி விட்டதை நனைத்திடுவீர், காயப்பட்டதை ஆற்றிடுவீர், வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர், குளிரானதை குளிர் போக்கிடுவீர், தவறி போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியாருக்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர், புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர், இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர், அழிவில்லா இன்பம் அருள்வீரே, ஆமேன். அற்புத குழந்தை இயேசுவே, அடியோர் மேல் இரக்கமாயிரும். அற்புத குழந்தை இயேசுவே, அடியோர் மேல் இரக்கமாயிரும். அற்புத குழந்தை இயேசுவே, அடியோர் மேல் இரக்கமாயிரும். தொடக்க ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, எங்களை ஆசீர்வதித்து வரவேற்க கரம் விரித்து காத்திருக்கின்றீர். ஜெபத்தின் வழியாக உமை வாழ்த்தி வணங்க எங்களுக்கு உதவி புரியும். நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் மீட்பர். எங்களை பற்றி உம
உமக்கு அதிக அக்கறை உண்டு. எங்கள் மன்றாட்டுகளை கேட்க நீர் எங்களோடு எப்போதும் இருக்கின்றீர். எனவே எங்கள் குரலுக்கு செவி சாய்த்து எங்கள் மன்றாட்டுகளை கருணை கூர்ந்து அளித்தருளும். வல்லமை மிக்க உமது உதவியை தாழ்ந்த உள்ளத்தோடு கெஞ்சி கேட்கிறோம். தந்தையோடும் தூய் ஆவியாரோடும் இறைவனாக இன்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் இயேசுவே, ஆமேன். இப்போது நம் விண்ணப்பங்களை குழந்தை இயேசுவின் திருமுன் வைப்போம். பரிவிறக்கம் உள்ள தந்தையே, உமது அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வேண்டியவை எல்லாம் அவருடைய பெயராலே உம்மிடம் நம்பிக்கையோடு கேட்குமாறு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அதே நம்பிக்கையோடு இங்கு கூடியிருக்கும் உம் மக்களின் மன்றாட்டுக்களை கேட்டருள உம்மை வேண்டுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் திருத்தந்தைக்காகவும் ஆயர்களுக்காகவும் குருக்களுக்காகவும் துறவியர்களுக்காகவும் வேண்டுகிறோம். திருச்சபையின் வளமைக்கு உதவும் வற்றாத ஊற்றாக இவர்களின் வாழ்க்கை அமைய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாங்கள் வேண்டிய வரங்களை பெற்றுக்கொண்ட அனைவருக்காகவும் வேண்டுகிறோம். நன்றி கூறி உம்மை வாழ்த்தி போற்றும் நல்ல உள்ளத்தை எங்களுக்கு அளிக்க வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோயாளிகளுக்காகவும் திக்கற்றவர்களுக்காகவும் சோர்ந்திருப்போருக்காகவும் வேண்டுகிறோம். இவர்களுக்கெல்லாம் ஆறுதலின் ஆதரவின் பிறப்பிடமாக தெய்வ திருக்குழந்தையாகிய நீரே இருக்க வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். யார் யாருக்கு தனிப்பட்ட வரங்கள் தேவையோ அவர்களுக்காக வேண்டுகிறோம். இவர்களின் எளிய விசுவாசத்தை ஆசீர்வதித்து தம் திருவுளப்படி தெய்வ திருக்குழந்தை இவர்களின் விண்ணப்பங்களை அளித்தருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குழந்தை இயேசுவின் பக்தர்கள் அனைவருக்காகவும் வேண்டுவோம். குழந்தை இயேசு உயிருள்ள விசுவாசத்தை இவர்களுக்கு அளித்தருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் சொந்த தேவைகளுக்காக உறுதியோடு அமைதியாக ஜெபிப்போம். தந்தையே, உம் திருமகன் குழந்தை இயேசு வழியாக எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டருளியதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். வாழ்வில் என்றுமே உமது திருவுளத்தை ஏற்று வாழும் வரமருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உம்மை மன்றாடுகிறோம், ஆமேன். இப்போது குழந்தை இயேசுவுக்கு நன்றி கூறி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். வானக தந்தையே, எங்கள் மீட்பரம் அற்புத குழந்தை இயேசுவின் பிறப்பில் நாங்கள் மகிழ்ச்சி கொள்கிறோம். மனுக்குலத்திற்கு நீ அருளிய மாபெரும் கொடை அவரே. அவரின் வாழ்வும் இறப்பும் உயிர்ப்பும் இவ்வுலகில் எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் பாதுகாப்பளித்து மறு உலகில் முடிவில்லா பேரின்பத்தை அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய அற்புத குழந்தை இயேசு வழியாக உம்மை மன்றாடுகிறோம், ஆமேன். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் எங்கள் ஜெபத்தை கனிவோடு ஏற்று உருக்கமாக நாங்கள் மன்றாடிய இந்த வரங்களை அளித்தருளும்படி உம்மை பணிவோடு கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்ப துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய் ஆவியாரோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்ற அருள் புரியும், ஆமேன். இப்போது நாம் அனைவரும் இணைந்து குழந்தை இயேசுவிடம் ஒப்பு கொடுக்கப்படும் ஜபமாலையும் மன்றாட்டு மாலையையும் மன உறுதியோடு ஜெபிப்போம். திருக்குடும்பத்தின் மகிமைக்காக மூன்று கர்த்தர் கற்பித்த ஜபத்தை சொல்லுவோம். வார்த்தை மன உருவானார், நம்மிடையே குடிக்கொண்டார்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். வார்த்தை மனோருவானார் நம்மிடையே குடிக்கொண்டார். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். வார்த்தை மனோருவானார் நம்மிடையே குடிக்கொண்டார். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். நம் மீட்பருடைய குழந்தை பருவத்தின் 12 ஆண்டுகளின் நினைவாக தியானித்து 12 மங்கள வார்த்தை ஜபம் ஒப்பு கொடுப்போம். இந்த முதல் மணியில் இயேசு பிறப்பின் அறிவிப்பை தியானிப்போம். எங்கள் மீட்புக்காக பரம தந்தையிடமிருந்து இறங்கி தூய ஆவியினால் கருவாகி கண்ணின் உதிரத்தில் வாக்கே மனோருவாகிய மிகவும் இனிய பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இந்த 2 மணியில் தூய மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்ததே தியானிப்போம். உம் அன்னை வழியாக எலிசபெத் அம்மாளை சந்தித்து உம் முன்னோடியான அருளப்பரை தூய ஆவியினால் நிரப்பி அவருடைய தாயின் உதரத்திலே புனிதப்படுத்திய இனிய பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இந்த 3 மணியில் இயேசுவின் பிறப்பை தியானிப்போம். 9 மாதம் கன்னித்தாயின் உதிரத்தில் அடைபட்டு புனித கன்னி மரியாவினாலும் புனித சூசையப்பராலும் மிகுந்த ஆர்வத்தோடு வளர்க்கப்பட்டு உலக மீட்புக்காக தந்தையாகிய இறைவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இனிய பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே, புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். பெத்லகேம் நகரில் கன்னி மரியாவிடமிருந்து பிறந்து துணிகளால் போர்த்தப்பட்டு தீவனத் தொட்டியில் கிடத்தப்பட்டு வான தூதர்களால் அறிவிக்கப்பட்டு இடையர்களால் சந்திக்கப்பட்ட இனிய பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். அருமிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இந்த ஐந்தாம் மணியில் இயேசுவின் விருத்த சேதனத்தை தியானிப்போம். எட்டு நாள்களுக்கு பின் விருத்த சேதனத்தில் இயேசு என்னும் மகிமை பொருந்திய பெயரை பெற்று பெயரினாலும் இரக்கத்தினாலும் மீட்பு பணிக்கு குறிக்கப்பட்ட இனிய பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். அருமிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இந்த ஆறாம் மணியில் ஞானிகளின் ஆராதனை செய்ததை தியானிப்போம். வழிகாட்டியாய் இருந்த கிழக்கிலிருந்து வந்த விண்மீனால் ஞானிகளுக்கு காண்பிக்கப்பட்டு தாயின் மடியில் தொழப்பட்டு பொன், சாம்பிராணி, வெள்ளைப்போளம் என்னும் காணிக்கைகளை கையேற்று கொண்ட இனிய பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். அருமிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இந்த ஏழாம் மணியில் இயேசுவை காணிக்கை ஆக்குதலை தியானிப்போம். கன்னித்தாயால் ஆலயத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு சிமியோன் கைகளில் ஏந்தப்பட்டு இறைவாக்கினர் அண்ணாவால் இஸ்ராயலருக்கு அறிவிக்கப்பட்ட இனிய பாலனான இயேசுவே,
எங்கள் பேரில் இரக்கமாயிரும். பாலனான இயேசுவே எங்கள் பேரில் இரக்கமாயிரும். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இந்த எட்டாம் அணியில் எகிப்து நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டதை தியானிப்போம். கொடிய ஈரோதினால் சாவுக்கு தேடப்பட்டு புனித சூசையப்பரால் தாயோடு எகிப்து நாட்டுக்கு கொண்டு போகப்பட்டு கொடிய கொலை நின்று மீட்கப்பட்டு மாசற்ற மறைசாட்சியரின் புகழ்ச்சிகளால் மகிமையடைந்த இனிய பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இந்த ஒன்பதாம் அணியில் எகிப்து நாட்டில் தங்குவதை தியானிப்போம். புனித கன்னிமரியாவோடும் முதுபெரும் தந்தையான புனித சூசையப்பரோடும் ஈரோதின் சாவு மட்டும் எகிப்து நாட்டில் தங்கியிருந்த இனிய பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இந்த பத்தாம் மணியில் எகிப்து நாட்டிலிருந்து திரும்புதலை தியானிப்போம். எகிப்து நாட்டினின்று தாயாரோடும் வளர்த்த தந்தையோடும் இஸ்ரேல் நாட்டுக்கு திரும்பி வந்து பயணத்தில் பல துயரங்களை அனுபவித்து நாசரேத்தூரில் வாழ்ந்த இனிய பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இந்த பதினொன்றாம் அணியில் நசரேத்தூரில் இயேசுவின் வாழ்க்கையை தியானிப்போம். நாசரேத்தின்
திரு இல்லத்தில் தாயாருக்கும் வளர்த்த தந்தைக்கும் கீழ்ப்படிந்திருந்து வறுமையிலும் துன்பங்களிலும் இன்னல் அனுபவித்து ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வளர்ந்த இனிய பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இந்த 12 மணியில் மறைநூல் அறிஞர்களுக்கிடையே இயேசு போதித்ததை தியானிப்போம். 12 வயதில் எருசலேமுக்கு கூட்டிக்கொண்டு போகப்பட்டு தாயாராலும் வளர்த்த தந்தையாலும் தேடப்பட்டு 3 நாட்களுக்கு பின் மகிழ்ச்சியோடு போதகர்கள் சபை நடுவில் காணப்பட்ட இனிய பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். கன்னித்தாயினின்று பிறந்த திவ்ய இயேசுவே, பரம தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் உமக்கு துதி உண்டாக கடவது. ஆமேன். December 23 கிறிஸ்து பிறப்பு நவநாளின் 8 நாள் ஜபம். எல்லாம் வல்ல நித்திய இறைவா, உம் திருமகன் மனிதனாய் பிறக்க இருப்பதை அறிந்திருக்கும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். கன்னி மரியிடமிருந்து மனோர்வாகி எம்மிடையே குடிக்கொள்ள திருவுளமான வார்த்தையானவர் தகுதியற்ற ஊழியர்களாகிய எங்களுக்கு பரிவிக்கரம் காட்டுவாராக. உம்மோடு பரிசுத்த ஆவியாரின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் எம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். திருவருகை காலத்தின் உலக இரட்சகர் புகழ் மாலை.
சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தய பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தய பண்ணி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தய பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தய பண்ணி ரட்சியும் சுவாமி. மாம்சமான வார்த்தையே, எங்களை தய பண்ணி ரட்சியும் சுவாமி. எல்லாவற்றையும் உண்டு பண்ணின தேவனே, எங்களை தய பண்ணி ரட்சியும் சுவாமி. சர்வேஸ்வரனுடைய குமாரனே, எங்களை தய பண்ணி ரட்சியும் சுவாமி. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆண்டவரை ரட்சகரே, எங்களை தய பண்ணி ரட்சியும் சுவாமி. ஆண்டவருடைய சர்வ வல்லபமுள்ள வாக்கே, எங்களை தய பண்ணி ரட்சியும் சுவாமி. காணக்கூடாத கடவுளுடைய சாயலே, எங்களை தய பண்ணி ரட்சியும் சுவாமி. யாக்கோபிலிருந்து உதித்த நட்சத்திரமே, எங்களை தய பண்ணி ரட்சியும் சுவாமி. யூதா வம்சத்தின் சிங்கமே, எங்களை தய பண்ணி ரட்சியும் சுவாமி. பூமியில் நின்று முளைத்த உண்மையே, எங்களை தய பண்ணி ரட்சியும் சுவாமி. வானம் பூமி பாதாளம் பணிந்திட்டும் தேவனே, எங்களை தய பண்ணி ரட்சியும் சுவாமி. போதகரின் தலைவரே, எங்களை தய பண்ணி ரட்சியும் சுவாமி. பரிசுத்த ஆவியாலும் அவர் வல்லபத்தாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவரே, எங்களை தய பண்ணி ரட்சியும் சுவாமி. எங்களுக்கு கற்பனை தரும் ஆண்டவரே, எங்களை தய பண்ணி ரட்சியும் சுவாமி. பூலோகத்தின் ஒளியே, எங்களை தய பண்ணி ரட்சியும் சுவாமி. மகா பிரகாசம் பொருந்திய விடிய காலத்து நட்சத்திரமே, எங்களை தய பண்ணி ரட்சியும் சுவாமி. ஜீவியமும் உண்மையும் வழியுமாய் இருக்கிறவரே, எங்களை தய பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்துக்கு உயிர் கொடுக்கும் தேவ அப்பமே, எங்களை தய பண்ணி ரட்சியும் சுவாமி. பூமியின் ராஜாக்களின் அதிபதியே, எங்களை தய பண்ணி ரட்சியும் சுவாமி. மாசலான செம்மறி புருவையே, எங்களை தய பண்ணி ரட்சியும் சுவாமி. எங்கள் அதிபதியும் ரட்சகருமாய் இருப்பவரே, எங்களை தய பண்ணி ரட்சியும் சுவாமி. புதிய ஏற்பாட்டின் மத்தியஸ்தரே, எங்களை தய பண்ணி ரட்சியும் சுவாமி. விசுவாசத்தில் கர்த்தரும் முடியுமானவரே, எங்களை தய பண்ணி ரட்சியும் சுவாமி. ஆண்டவரும் தேவனுமாய் இருக்கிறவரே, எங்களை தய பண்ணி ரட்சியும் சுவாமி. தலங்களின் ஆண்டவரே, எங்களை தய பண்ணி ரட்சியும் சுவாமி. மனது பொருந்தி மத்தியஸ்தரான கர்த்தரே, எங்களை தய பண்ணி ரட்சியும் சுவாமி. சாவினுடையவும் நரகத்தினுடையவும் திறவுகோலை உடைத்தவரே, எங்களை தய பண்ணி ரட்சியும் சுவாமி. இருக்கிறவரும் இருந்தவரும் வரப்போகிறவரும் ஆனவரே, எங்களை தய பண்ணி ரட்சியும் சுவாமி. எங்களுடைய நம்பிக்கையே, எங்களை தய பண்ணி ரட்சியும் சுவாமி. மகிமையின் ராஜாவே, எங்களை தய பண்ணி ரட்சியும் சுவாமி. ஜீவியத்தின் மரமே, எங்களை தய பண்ணி ரட்சியும் சுவாமி. உயிருக்கு ஒளியே, எங்களை தய பண்ணி ரட்சியும் சுவாமி. ஆதி அந்தம் இல்லாதவரே, எங்களை தய பண்ணி ரட்சியும் சுவாமி. ஜீவியர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் நடுவரே, எங்களை தய பண்ணி ரட்சியும் சுவாமி. தயாபரராய் இருந்து எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. தயாபரராய் இருந்து எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் சுவாமி. பிதாவினிடத்தில் நீ நித்தியமாய் உற்பவித்ததை பார்த்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. உமது ஆகமனத்தை பார்த்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. உமது பிறப்பை பார்த்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. உமது தாழ்மையை பார்த்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. உமது வல்லபத்தை பார்த்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. உமது திரு மாதாவின் முகத்தை பார்த்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. சமரசுகளை பார்த்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. உமக்கு பிரியப்பட்ட சகலரையும் பார்த்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. மோட்ச பாக்கியத்தை தர வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. மனத்தாட்சியையும் மதுர குணத்தையும் நாங்கள் அடைய வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. நாங்கள் எங்கள் சத்ராதிகளை சிநேகிக்கும் தைரியத்தை தர வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. நாங்கள் எங்களையே அர்ப்பணிக்க தைரிய வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. நாங்கள் பாம்பின் விமரிசையும் பிராவின் சாது குணத்தையும் அடைய உதவி செய்ய வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. நித்திய ஜீவியத்தை அடைய அநித்திய ஜீவியத்தை தடை பண்ணும் வரத்தை தந்தருள வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. சரீரத்தை வதைக்கிறவர்களுக்கு பயப்படாமல் ஆத்மத்தையும் சரீரத்தையும் நரகில் தள்ள வல்லமையுள்ள தேவனுக்கு பயந்திருக்கும்
அறந்தரம் வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. பூமியில் பொக்கிஷம் தேடாமல் மோட்சத்தில் நித்திய பொக்கிஷம் சேர்க்கும் வரந்தர வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. எங்கள் அயலாரை தக்க வகையாய் அன்பு செய்ய வரந்தர வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. பிறர் எங்களுக்கு செய்ய நாங்கள் விரும்பாத காரியங்களை நாங்களும் அவர்களுக்கு செய்யாதிருக்க வரந்தர வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலக பெரும் பாதையை விட்டு தேவரீருடைய நெருக்கமான பாதையில் நுழைய வரந்தர வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. தேவரீர் எங்களுக்கு வைக்கும் மதுரம் பொருந்திய பாரத்தை பொறுமையோடு சுமக்க வரந்தர வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. நாங்கள் உமது கற்பனையை புத்தியில் வைத்துக் கொண்டு ஞானக்கனி விளைவிக்க வரந்தர வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. எங்கள் மரண நேரத்தில் நாங்கள் வெகு ஜாக்கிரதையாய் இருக்க வரந்தர வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. முடிவு பரியந்தம் நன்மையில் நிலை கொண்டிருக்க வரந்தர வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவரின் செம்மறியாகிய இயேசுவே. எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவரின் செம்மறியாகிய இயேசுவே. எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே. எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. உமது பேரும் இரக்கப்படி எங்கள் பேரும் தயவாயிரும் சுவாமி. ஜெபிப்போமாக. சுவாமி, ஒன்றுமில்லாமையில் இருந்து மனிதனை உண்டாக்கி அவன் ஈடேற புத்திக்கு எட்டாத ரச்சனியத்தை உமது திருக்குமாரனை கொண்டு உண்டு பண்ணினீரே. நாங்கள் உம்மை முழு பக்தியோடையும் முழு மனதோடையும் முழு நினைவோடையும் சிநேகிக்கும் வரத்தை தந்தருள வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துநாதன் மூலமாய் தந்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு நவநாள் ஜெபம். ஓர் எல்லை தொடங்கி மறு எல்லை வரை அனைத்தையும் திடமாகவும் துணிவாகவும் இனிதே நடத்தி வரும் உன்னதரின் திருவாயினின்று புறப்படும் ஞானமே நீதியின் பாதையையும் உண்மையின் வழியையும் எமக்கு படிப்பித்தருள வந்தருளும் சுவாமி, வந்தருளும். அளவற்ற நிறைவல்லமையே, இஸ்ரேல் வீட்டாரின் தலைவரே, மோசேக்கு முட்புதரின் நடுவே தீப்பிழம்பில் தோன்றினீரே. அவருக்கு சீனாய் மலையில் திருச்சட்டத்தை கொடுத்தீரே. உம் திருக்கை வல்லமையோடு எங்களை மீட்க வந்தருளும் சுவாமி, வந்தருளும். மக்கள் அனைவருக்கும் அடையாளமாக ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து துளிர்க்கும் தளிர் தண்டே, உம் திருமுன் அரசர்கள் மௌனம் காப்பார்கள், மக்கள் மன்றாடுவார்கள் அல்லவா? தாமதிக்காமல் எங்களை மீட்க வந்தருளும் சுவாமி, வந்தருளும். தாவீதின் திறவுகோலே, இஸ்ரேல் வீட்டாரின் செங்கோலே, நீர் திறந்துவிட்டால் ஒருவனும் பூட்ட இயலாது, நீர் பூட்டிவிட்டால் ஒருவனும் திறக்க இயலாது அல்லவா? சிறையில் கட்டுண்டு கிடப்பவரை வெளியே கொணரவும், இருளிலும் சாவின் நிழலிலும்
அமர்ந்திருப்பவரை விடுவிக்கவும் வந்தருளும் சுவாமி, வந்தருளும். ஞாயிறே, முடிவிலா ஒளியின் சுடரே, நீதியின் கதிரவனே, இருளிலும் சாவின் நிழலிலும் அமர்ந்திருப்பவரை விடுவிக்க வந்தருளும் சுவாமி, வந்தருளும். மக்கள் அனைவரும் விரும்புகிற மன்னவரே, இரு பகுதிகளையும் ஒன்றாய் இணைக்கும் மூளைக்கல்லே, மண்ணிலிருந்து நீர் உருவாக்கிய மனிதனை மீட்க வந்தருளும் சுவாமி, வந்தருளும். எமக்கு சட்டம் இயற்றி ஆளும் இமானுவேலே, மக்கள் எதிர்பார்க்கும் மீட்பரே, எம்மை மீட்க வந்தருளும் சுவாமி, வந்தருளும். உமது அன்பில் நம்பிக்கை கொண்டுள்ள உம் மக்களுக்கு புதிய துணிவை தரும் ஆண்டவரே, உம் அரசின் மகிழ்ச்சியால் எம்மை நிரப்பி அருள வந்தருளும் சுவாமி, வந்தருளும். முடிவற்ற ஆட்சியை கொண்டவரும் முழுமுதற் பொருளுமான இறைவா, வல்லவரே, அமைதியின் அரசே, உம் இல்லத்தை மகிழ்ச்சியால் நிரப்பியருள உம் அரச அரியணையிலிருந்து வந்தருளும் சுவாமி, வந்தருளும். ஜெபிப்போமாக. ஆண்டவராகிய இயேசுவே, விரைந்து வாரும், காலந்தாழ்த்தாதேயும். உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொள்ளும் நாங்கள் உமது வருகையினால் ஆறுதலும் ஆதரவும் பெறுவோமாக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். அற்புதம் புரியும் குழந்தை இயேசுவே, அதிசயமிதம் தரும் குழந்தை இயேசுவே. அற்புதம் புரியும் குழந்தை இயேசுவே, அதிசயமிதம் தரும் குழந்தை இயேசுவே. உம்மை நானும் மகிமைப்படுத்துவேன், எம்மை நீயும் மேன்மைப்படுத்துவாய். உம்மை நானும் மகிமைப்படுத்துவேன், எம்மை நீயும் மேன்மைப்படுத்துவாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.